அம்மா வந்து சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லா பலசர் கடையிலுமே கிடைக்குதுப்பா. அம்மா வந்து பலசர் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இந்த சோயா பீன்ஸில் வந்துப்பா அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போப்பா இப்போ ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அம்மா. இந்த ஓட்ஸ்லேயும் அதிகமான ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்குது, அதனால் இதுலேயும் நம்ம உடம்பில் உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது இந்த ஓட்ஸ். இந்த ஓட்ஸையும் சோயாபீன்ஸையும் வச்சு தான்ப்பா அம்மா வந்து உங்களுக்கு ரொட்டி செஞ்சு காட்டுறேன். சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ 2 ஸ்பூனு சோயாபீன்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருவோம். இப்போப்பா அம்மா வந்து நைட் ஃபுல்லாக சோயாபீன்ஸை ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துப்பா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இந்த சோயாபீன்ஸில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மாங்காய் கிடச்சனால அம்மாவுக்கு மாங்காய் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் மாங்காய் பவுடர் போட்டுக்கோங்க, மாங்காய் பவுடர் கிடைக்கும், அது போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மிக்சியில் அரைச்சிருவோம். அம்மா வந்து ஒரு பிட்டு தண்ணி விடலை, இப்படி இருக்குது நொற, இது இப்படி குற குறப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா மிக்சியில் நல்லா அடித்தாச்சு, இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு. இப்போ மிக்சியிலேருந்து எடுத்துருவோம். 50 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிடுவோம்ப்பா, இதில் போட்டுக்கிடுவோம். 50 கிராம் ஓட்ஸ் எடுத்தாச்சு. அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 50 கிராம் நம்ம ஓட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த கடாயில் போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டோம்னா, கொஞ்சம் வறுத்துட்டோம்னாப்பா ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கணும். கடாயுடைய சூட்டில் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வாசமாக சாப்பிடும்போது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போப்பா நம்ம வந்து கடாயுடைய சூட்டில் 1 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வறுத்து வச்சுருந்த ஓட்ஸு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இதை அந்த ஓட்ஸை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுடுவோம். இப்போ ஓட்ஸை வந்து நம்ம அடித்தாச்சு, மூடி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்கணும் மாவு டைப்பில். இப்போப்பா நம்ம அடித்து வச்சுருந்த சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா இது வந்து கோதுமை மாவு, நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா சப்பாத்திக்கு, அது இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கோதுமை மாவு எதுக்கு போடுறோம்னா, நல்லா கொஞ்சம் நம்ம உருண்டை வெள்ளிக்கு மேல நல்லா பெயிண்டிங் வரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம ஏற்கனவே சோயாவில் தண்ணி இருக்கிறனால தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்கிடுவோம், தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து ரொட்டி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போப்பா அம்மா வந்து ஒரு பிட்டு தண்ணி விடலை, இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். அப்பா அம்மா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சால் தான் நல்லா ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம்ப்பா. நல்லா தண்ணி உறிஞ்சிருச்சு, ரஃப்பாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். ரொம்ப ரஃப்பாக இருக்குப்பா. ஓட்ஸ் வந்து நல்லா தண்ணியை இழுக்கக்கூடியது, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை போட்டுக்கிடுவோம். கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு மாவு ஒட்டுது, லைட்டாக எண்ணெயை கையில் தடவிக்கிறோம்.
இப்போ லைட்டாக தடவிக்கணும். தடவுனா நம்மளுக்கு வந்து கையில் மாவு வந்து ஒட்டாது. இப்போ நம்ம உருட்டின மாவு கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம்ப்பா. மாவு போட்டுக்கொடுவோம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்யணும். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதை எடுத்து போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்பா மேலே நல்லா வெந்துருச்சு. இதை பிரட்டி போட்டுக்கிடுவோம். பிரட்டி போட்டிருக்கோம்ப்பா. பிரட்டி போட்ட பக்கமும் நல்லா வேகட்டும். ஒரு துணியை வச்சு அப்படியே அமுக்கி விடுவோம். பிளேட்ல எடுத்து மாத்திக்கிறோம். அவ்வளவுதான்ப்பா. வெயிட்லா சோயா பீன்ஸ் ஓட்ஸ் ரொட்டி ரெடி. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னாப்பா நம்ம உடம்புல வெயிட்டே உழுவாது. நல்லா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்கப்பா. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ப்பா. நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இருந்தாலுமே அளவோட தான் சாப்பிடணும்ப்பா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா. அதே மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாக்கிங் போகணும்ப்பா. அதே மாதிரி எண்ணெய் பலகாரம் இனிப்பு பலகாரம் சாப்பிடக்கூடாதுப்பா. எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்குலாம் இது நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகா வெயிட் உழுவாம நல்லா அழகா சிம்ம அழகா வளருவாங்கப்பா. வளரும் பிள்ளைங்க நல்லா அழகா வளருவாங்க. அம்மா வந்து வீட்டுல குழம்பு வச்சிருக்கேன். நீங்க எந்த கிரேவி வீட்டுல என்ன கிரேவி வச்சிருக்கீங்களோ குழம்பு வச்சிருக்கீங்களோ தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ரைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாபாய். ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதுதான் கொஞ்சம்